எங்களது கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி. கடந்த 2021 ஜூன் 10 தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது. மாநிலத்தின் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை பின்பற்றி எங்கள் கொள்கை இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் சமமான சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று கொள்கையில் செயல்படும் கட்சி. சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் சரிநிகர் சமமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது எங்களது கட்சியின் குரலாக இருக்கும். மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து ஒரு சில குறிப்பிட்ட வார்டு தொகுதிகளில் போட்டியிட்டது. தொகுதியில் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அடுத்தபடியான வாக்குகளை எங்களது மக்கள் முன்னேற்ற கட்சி பெற்றுள்ளது என்பது மக்கள் எங்களுக்கே கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு. மேலும் இன்றைய தினம் மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எங்களது கட்சியின் அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, ஈரோடு, சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய ஆலோசனை கூட்டமானது வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் மக்கள் முன்னேற்ற கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து அனைத்து தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து போட்டியா அல்லது கூட்டணி வைத்து போட்டியா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும். வருகிற டிசம்பர் 3 அன்று மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மதுரையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மக்கள் முன்னேற்ற கட்சி நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். எல்லோருக்கும் வணக்கம். அடித்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பேச்சு திறமை தரக்கூடிய செய்ய திறமை கிடையாது. நான் எவ்வளோ வாழ்களை படித்து செய்வாங்க, நானும் செய்தேன், பூனை செய்த ஒருத்தரும் செய்ய போகிறதில்ல. தன்னாத்தோட ஊர் அண்ணாமலை ஊரை போகிற பார்க்காத ஊரெல்லாம் பார்த்துட்டு போயிட்டார். அவர் பார்த்து என்ன செய்தார், ஒன்றுமே செய்யலை. ஓட்டு எலெக்ஷன் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, ஏதாவது கிடைக்கும் அங்கிறதுக்காக குறைச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் அந்த அளவில் இல்லை. ஆனால் நாங்கள் வந்தால் அந்த மக்களுக்காக அடிப்படை வசதி என்ன இருக்குது, மேம்பாடு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லாமல். அதனால் ஏதாவது தொழிற்சாலை இழைச்சாலை ஆரம்பித்தா மக்கள்கிட்ட நல்லாயிருக்கும். இது சும்மா பேச அதான் ஆணைச்சிதான் புரிஞ்சு பேசுகிற பிரச்சனையுமே கிடையாது. தொழில் வளர்ச்சி வேணும் தமிழ்நாட்டில். தொழில் வளர்ச்சி இருந்தால் மக்கள்கிட்ட நல்லாயிருக்கும். சும்மா அதை செய்த ட்ரெயினை புதுசாக விடுறாரா, அந்த காலத்தில் தான் ட்ரெயினை விட்டாச்சு. இந்த புதுசாக செய்து விடுறாரு இந்த மோடி, எப்போதும் உள்ள ட்ரெயின் தானே அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்து காட்டுறார், வேறு ஒன்றும் இது இல்லை. அதனால் மக்களுக்கு அடிப்படை வசதி வருக திறால் வெளியூரில் சில ஊரில் பஸ் ஸ்டாண்டு கெட்டு முடியல, எங்கே செய்தாங்க ஏசாலும் தெரியல, ரோட்டில் நடக்க முடியல, நம்மளாம் பல பிரச்சனைலாம் இருக்கும்போது என்ன செய்ய முடியும். அதனால் நாங்கள் நல்ல மாதிரி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நல்ல மாதிரி செய்வோம் என்று நான் சொல்கிறேன்.